வினயமித்ரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் வாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். தாரா வந்து வீட்டுக்கு வராங்க, வாசிங்க அம்மா வீட்டுக்கு. ஹாலில் வந்து வாசிங்க அம்மாவும் மித்ராவும் இருக்காங்க. வா தாரா, நானே உன்னை கூப்பிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு வாசிங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. நீ என்ன ஆண்டி, எதுவாக இருந்தாலும் எனக்கு கேட்டால் வரணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு வாசிங்க அம்மா வந்து சொன்னாங்க. இந்த கல்யாண விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து நான் மித்ராட்டையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஐடியா கொடுக்க, நான் உன்னை கூப்பிடலான்னு நினச்சேன், நீயே வந்துட்டேன், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஆண்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தாரா வந்து பேச ஆரம்பித்தாங்க. என்னம்மா, எதுவும் உனக்கு பிரச்சனையாக இருக்கா, பிரச்சனைனா சொல்லுமா, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாசிங்கம்மா. இந்த வீட்டில் எடுபடி வேலையெல்லாம் பார்த்தவங்களெல்லாம் உங்கள் வீட்டு மருமகளாக ஆக்குனீங்கன்னா இது மாதிரி தான் ஆகும். தாரா பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, உண்மையாக தானே சொல்கிறேன், எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை, இந்த கல்யாணம் நடக்கிறதே எனக்கெல்லாம் பிடிக்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேரெக்டாகவே நம்ம தாரா. அதுக்கு வாசிங்க மேடம் வந்து சொல்கிறாங்க, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து என்ன பண்ண, இவ என்ன பண்ணா, உனக்கும் இவளுக்கு என்ன இடத்துல வந்து தகுதி குறைஞ்சி போச்சுங்கிற மாதிரி வாசிங்க மேடம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு தாரா சொல்கிறாங்க, என்னது என்னையும் இவளையும் ஏன் இப்போ கம்பேர் பண்ணுறீங்க, நான் எந்த இடத்துல இருக்கேன் யாரும் தெரியாது, ஊர் பேர் தெரியாது, இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் யாரோ ரோட்டில் போகிற பொண்ணு எடுத்து பெரிய அந்தஸ்தில் ஏற்றி உட்கார வைக்கிறீங்க, அது ரொம்பவே தப்பு ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கூடலாம் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு டேரெக்டாகவே பேசுகிறாங்க. நம்ம வாசிங் மேடமுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. நீ வந்து உயிருக்கு உயிராக வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ண, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ வந்து காலில் செருப்பு கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டுட்டு போயிட்டேன். ஆனால் இவ அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு கூட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, இவ எங்கே இருக்கா நீ எங்கே இருக்க, உனக்கு வந்து ஏணி வச்சா கூட இவரோட மனசும் சரி இவளோட அந்தஸ்துலையும் என்றைக்குமே வர முடியாது. மனசை பார்த்தா என்னை விட பெரிய மகாராணி என் மருமக தான், அதனால தான் அவள் என் பக்கத்தில் இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி தேவையில்லாமல் பேசாதீங்க, இவளை கண்டாலே எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி கண்ணாமனா திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காசு கிடைச்சா இவள் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆளுன்னு சொன்னோடனே வாசிங்க மேடம் வந்து கடுப்பாய் ஒரே அடியை அடிச்சிட்டாங்க. சோபாவில் வந்து கீழே விட்டுட்டாங்க. இனிமேட்டு வந்து நீ இந்த வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கியே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மித்ரா வந்து சொல்கிறாங்க, வேணாம் மேடம் அவங்கள விட்டுருங்க, தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மித்ரா. அதெல்லாம் இல்லை, நீ சும்மா இது மாதிரி தான் வந்து அப்பப்போ வந்து தட்டி வைக்கணும், தேவையில்லாதது யார் சொன்னாலுமே இதுமாரி பண்ணாதான் அவங்களுக்கு நாளடைவில் தப்பு ரைட்டுன்னு தெரியுங்கிற மாதிரி வாசிங் மேடம் வந்து சொல்கிறாங்க. என்னமோ சொன்னிய, காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாளா, அந்த பண்ணுற ஆள் வந்து நீ பண்ணுற இவ கிடையாது, நீ தான் வந்து என் பையனை வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போகிற, உனக்கு வந்து இவளை பற்றி பேச உனக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. இன்னொரு வாட்டி என் வீட்டுக்கு வந்து இவளை திட்டுறேன்னு வச்சுக்கியே, அது என்ன திட்டுறதுக்கு சமம், தெரிஞ்சிருந்து பேசும், மரியாதையாக இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாசிங்க மேடம். சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். தாரா வந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வாசிங்க மேடம் வந்து மயக்க வந்து கீழே விழுவுற மாதிரி காட்டினாங்க சோபாவில். மித்ரா ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன் மேடம் அவங்கள திட்டி நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே, அப்படியெல்லாம் விட முடியாதுமா, நீ என் வீட்டு மருமக, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் நின்று தான் ஆகிறேன், இனிமேட்டு உனக்கு குடும்பம் இல்லை, நீ தனியாலும் ஃபீல் பண்ணவே கூடாது, இந்த உலகத்தில் யார் உன்னை எதிர்த்தாலும் இது மாதிரி எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு அவங்க முன்னாடி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ, இவங்க முன்னாடியே நம்ம பொய் சொல்கிறோமே, நமக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கே, எப்படி நம்ம இவங்கள்ட்டே மறைக்கிறோம், இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அதுவே வந்து பெரிய ஒரு எமோஷனல் வந்து கிரியேட்டிவிட்டி ஆகிடுமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மித்ரா. அது மட்டும் இல்லாமல் நீ வானத்துலேருந்து இறங்கி வந்த தேவதம்மா, எங்கள் வீட்டையே காப்பாற்ற வந்த குலசாமிம்மா, நீ வந்து என் பையன் கூட எனக்கு 100 வயசு வரைக்கும் வாழணும், அது மட்டும் செஞ்சு கொடுமா, அது மட்டும் போதும், வேறு எதுவுமே வேணாம். உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா, அவ்வளோ கவலைகள் எல்லாமே இருக்குது, ஒத்துக்கிறேன், இருந்தாலுமே நீ நம்பணும், 100 வயசு வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்லாவே வாழ்வீங்க, குழந்தை குட்டியோடு நல்லா வாழ்வீங்க, அது மாதிரி நீயும் நம்பு, கடவுள்கிட்ட நம்மளும் நம்புவோம், அது மாதிரி தான் நடக்க போகுது, நீ கவலைப்படாதாங்கிற மாதிரி வாசிங்க மேடம் வந்து சொல்கிறாங்க. அஸ்வின் வந்து தாராட்ட வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. தாரா வந்து சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பாட்டுன்னு நீங்கள் சொன்னீங்களே, அதுக்கான முதல் ஸ்டெப்பை வந்து ஏறியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சொல்லு ஐடியா சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து மித்ராவுக்கு வந்து லோன் வாங்குறதுக்காக நான் வந்து சில விஷயம்லாம் செஞ்சு தந்தேன்னு சொன்னேன்ல, அதில் அவளோட வீட்டோட அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ்க்கு வந்து டைரெக்டாக நான் போகிறேன், போனான்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேணி அவசியமே இல்லை, அவங்களே வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஏண்டா நீயே சொல்கிற அது பொய்யின்னு, அப்புறம் எப்படா வந்து அதில் நடக்கும், கொஞ்சமாவது மூளை யோசிக்க மாட்டியா? மேடம் உங்களுக்கு விஷயம் தெரியாது, எல்லா விஷயத்துலையும் பொய் சொல்ல முடியாது, உண்மையில் கொஞ்சம் பொய் கலந்தால் தான் அது வந்து நிற்கும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த நூல் பிடிச்ச மாதிரி நான் போகிறேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இந்த ஊரறியை வந்து சொல்ல போகிறேன், அவங்களே இந்த கல்யாணத்தை வந்து ஈஸியாக நிப்பாட்டிடுவாங்க. அப்போ வந்து ராம்கி சார் என்ன பண்ணுவார் நான் பார்த்துறேன், என்னை வந்து அடித்து வேலையை விட்டு துரத்துனார்ல, இந்த கல்யாணம் வந்து நடக்கூடாமல் பண்ணுறது தான் மித்ராவுக்கும் ராம்கி சாருக்கும் நான் கொடுக்குற பதிலடியாக இருக்குங்கிற மாதிரி அஸ்வின் வந்து அந்த இடத்துல மாசாவே பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தாரா வந்து சொல்கிறாங்க, ஐ எம் வெயிட்டிங்னு சொல்கிறாங்க. அருண் மாமாவும் வினையும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. வினய் ரொம்பவே அப்செட்டாக இருந்தாங்க.
ஏன் மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு அருண் மாமா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வினய் வந்து சொல்கிறாங்க, என்னப்பா பண்ணுறது, எல்லாருமே நீங்கள் எல்லாம் ஒரே சைடாக இருக்கீங்க, இந்த வீட்டில் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டீங்களே, என்னப்பா சொல்கிற, உனக்காக தான்ப்பா இந்த கல்யாணம் எல்லாமே பண்ணுறோம், அதை தான் சொல்கிறேன், கல்யாணமே வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன எனக்காக தான் வேணும் வேணுங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி வினய் வந்து சொல்கிறப்பல. ஏன்ப்பா இப்படி எமோஷ்னலாக பேசுகிற, இப்போ என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு உங்களுக்கு இன்னும் புரியலை, 6 மாதத்தில் எனக்கு என்ன ஆகுனே தெரியாமல் இருக்குது, இப்போன்னு பார்த்து அதுவும் மித்ராவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா, எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கல்யாணம் வேணாமா இல்லை மித்ரா வேணாமான்னு அருண்மாமா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க வினய், எனக்கு வாழவே வேணான்னு எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்தேன், இனிமேட்டு இப்படி பேசணும்னு வச்சுக்கேன் அடிச்சிருவேன், ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்கிற, அதை மட்டும் காரணம் சொல், யாரோ ஒரு பொண்ணு வருவாங்க அவங்களுக்கு வந்து நான் பணம்லாம் கொடுத்து முன்னாடியெல்லாம் வந்து கல்யாணத்தை வந்து நிப்பாட்டியிருக்கேன், அமுச்சு வச்சுருக்கேன், பத்திரமா வேறு இடத்துல வேலை கூட வாங்கி கொடுத்து, மித்ராவே எனக்கு பொண்ணாக வருவான்னு நான் எதிரியே பார்க்கல, அதுவும் கல்யாண பொண்ணா, அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லாருக்குமே வந்து மனசுக்கு பிடிச்ச பொண்ணை வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம்ப்பா, முதல்ல நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க, 100 வயசு நீங்கள் நல்லாவே வாழ்வீங்க அப்படின்னு அருண்மாமா வந்து சொல்கிறாங்க. வாசுகி அம்மா, மித்ரா, ராம்கிஷர் 3 பேர் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் வராங்க, வரப்போ வந்து அவங்க வந்து பட்டு புடவை ஜுவல்ஸு நிறையாவே எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. மித்ரா உனக்கு என்ன வேணுமோ வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கம்மா, இது பத்தலைன்னா சொல்லு இன்னமும் வாங்கித்தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராம்கிஷர் சொல்கிறாங்க, இப்படி தாம்மா இருக்கணும், நான் செய்யணும்னு நினச்சேன், நான் நினச்சதோன்னு நீ செய்கிற பத்தியா வாசுகி, நீ கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட சூப்பராகவே முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.